ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதளிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதில் அளிப்பது, என்ன பதில் அளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதரிகளே, எப்படி நல்ல தலைவர்களாக இருப்பது, எல்ல தலைவிகளாக நீங்கள் இருப்பது எப்படி என்று நாள் முழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவழிபாடு முதல் வாசகத்தில் பவுல் வழியாக ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் வழியாக அபிரகாமை நம்முடைய கண்முன்னே வைக்கிறது. அவர் எப்படி கடவுளை நம்பினார், அவருடைய செயல்களை விட பவுல் சொல்லுகிறார், அவர் கடவுளை நம்பியது தான் மிக மிக பொருத்தமானதாக முக்கியமானதாக இருக்கிறது என்று பவுல் தெளிவாக சொல்கிறார். எ லீடர் இஸ் சம்மன் ஹூ பிலீவ்ஸ். த்ரூட் த டே வி ஹர்டு ஸோ மெனி இன்ஸ்டன்சஸ் ஆஃப் பிலீவிங் லீடர்ஷிப், ப்ரேயிங் லீடர்ஷிப். அழைத்த கடவுள் அனாதையாக விட்டுவிட மாட்டார். தொடக்க நூல் 12 அதிகாரத்திலிருந்து அபிரகாமை பற்றிய செய்தி சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. உன் நாட்டை, வீட்டை, இனத்தை விட்டு நீ போக வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இதன் விளக்கமாக, எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே அபிரகாம் போனார் என்று அவரை பற்றி சிறப்பாக குறிப்பிடுகிறது. அப்படி நம்பும்போது ஆண்டவர் தாம் யாரை அழைத்தாரோ அவர்களோடு தன்னையே ஒன்றிணைத்துக் கொள்கிறார். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நாட்டை கொடுப்பேன், இனத்தை கொடுப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். எத்தனை வாக்குறுதிகள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றை விட எனக்கு ரொம்ப பிடித்தது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். You will be a blessing. Every superior, everyone who is called to follow the Lord is asked to be a blessing. யாரோடு இருக்கிறாயோ, யாரோடு வாழ்கிறாயோ, யாருக்கு பணி செய்கிறாயோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து அவருடைய உடனிருப்பை கொண்டு மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. Be a blessing. That is one of the essential invitations to the superiors. Be a blessing. ஆசீர்வாதமாக இரு. யாரையெல்லாம் பார்க்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இரு. இது இந்த முதல் நிகழ்ச்சி. 13 அதிகாரத்தில் 2 எடுத்துக்காட்டுகள் அவர் எப்படி தாராளமாக இருந்தார் என்று காலையிலேயே நான் சொன்னேன். அந்த வாக்குவாதத்தினோடே நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன்.
என்று தாராளத்தோடு விட்டு கொடுப்பது, விட்டு கொடுக்கின்ற அந்த மனப்பான்மை. இன்னும் அதை தொடர்ந்து ஒரு பகுதி வருகிறது. அந்த லோத்து கண்களை திறந்து பார்த்து வளமையான பகுதியை தனதாக்கி கொள்ளுகிறார். ஆனால் என்ன ஆகிறது? லோத்து தேர்ந்து கொண்ட சோதோம் கொமோரா பகுதி பகைவர்களால் சூறையாடப்படுகிறது. அபிரகாமுக்கு செய்தி வருகிறது, பெருந்தன்மையோடு தன்னுடைய உறவினுடைய அரசர்கள் இப்படி பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்பதற்காக அபிரகாம் அவர்களை துரத்தி சென்று உறவினரை அவருக்கு அவருடைய அரசர்களை எல்லாம் மீட்கிறார். அப்போது அந்த அரசர்கள் அபிரகாமிடம் சொல்லுவது, எது வேண்டுமானும் எடுத்துங்க அப்படின்னு சொல்லு. உடனே அபிரகாம், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டெல் மீ டு தட் யூ ஹவ் மேட் மீ ரிச். என்னை செல்வனாக்கினேன் என்று நீ சொல்லக்கூடாது. என்னுடைய வேலையாட்களுக்கு வேண்டுமானால் ஏதாவது அவர்களுக்கு வேண்டிய கூலியை கொடுத்து விட்டு போ. உன்னிடமிருந்து எதுவுமே வேண்டாம் என்று சொல்கின்ற மனநிலை பாருங்கள். எ லீடர் ஹூ டசன்ட் வாண்ட் டு என்ரிச் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப். நம்ம காலில் பார்த்தது மாதிரி போதனை என்ற போர்வையில் பொருள் பறிக்க நாங்கள் பார்க்கவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சே தட் யூ ஹவ் மேட் மீ கிரேட். இதுவும் பாருங்க தலைமை பண்பு, அபிரகாமனுடைய பண்பை தொடர்ந்து 15-16 பார்க்குறோம். ஆண்டவர் சொல்ல, ஒன் ஆஃப் த திங்ஸ் லீடர்ஸ் ஹவ் டு ப்ரே, ப்ரேயர் ஆஃப் லேமெண்டேஷன். ஆண்டவரே, யுவர் ப்ராமிஸ் இஸ் சம்திங், ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் சம்திங் எல்ஸ். என்ன, எனக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னேன், ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல. என்னுடைய வேலைக்காரன் தான், அவன் வழியாக தான் என்னுடைய சந்ததி இருக்குமா? ஆண்டவர் சொல்றார், ஐ ஆம் யுவர் ஷீல்ட், வாக் பிஃபோர் மீ அண்ட் பீ பிளேம்லெஸ். நானே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், என் முன்னால் நட. இன்னைக்கு பார்த்தது மாதிரி குற்றமற்றவனாயிரு. இதுதான் நம்முடைய கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, வாக் பிஃபோர் மீ அண்ட் பீ பிளேம்லெஸ். அப்புறம் என்னவோ நடந்தது. இந்த ரெண்டு முறை தன்னுடைய மனைவியை வந்து சகோதரின்னு சொல்லி போய் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கூட பாருங்கள், நம்முடைய பலகீனத்தில் நம்ம வந்து தவறுகள் செய்யும்போது கூட கடவுள் நம் சார்பாக இருக்கிறார், நம்மை புரிந்து கொள்கிறார். குறிப்பாக 20 அந்த சொல்லப்பட்டிருக்கிற பகுதி 7 அந்த அபிமலைக்கு அந்த அரசனை வந்து கடவுள் சொல்கிறார், நீயா இப்படி தப்பு பண்ண எனக்கு தெரியாதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும் தெரியுமா? யூ கோ டு அபிரகாம், ஹீ வில் ப்ரே ஃபார் யூ அண்ட் யூ வில் லிவ். தப்பு செய்யறது அபிரகாம் பாருங்க, அவன் உனக்காக, அவன் ஒரு இறைவாக்கினர், அபிரகாம் ஒரு இறைவாக்கினர், அவர் உனக்காக ஜெபித்தால் நீ வாழ்வாய். இப்படி கடவுள் சொல்கிறார், அபிரகாம் உனக்காக ஜெபித்தால் நீ வாழ்வாய். இந்த சகோதரிகள் எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கிறதால் எத்தனை பேர் வாழ்வார்கள். நீங்கள் தப்பு செஞ்சால் கூட கடவுள் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். அதுவும் 19 அந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. அவருக்கு வந்து என் சொந்தக்காரன் இருக்கிற ஊரையா ஆண்டவர் வந்து இப்படி அழிக்க போகிறார், நெருப்பாலும் கந்தகத்தாலும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டான் ஆண்டவர், ஒரு 5 - 45 45 பேர் மட்டும் இருந்தால் அழிக்க மாட்டேன். சரி, இன்னும் 5 40 பேர் மட்டும் இருந்தால் கடவுள் சொல்கிறார் அழிக்க மாட்டேன். ரொம்ப தைரியம் வந்துச்சு பலர், 40 10-10 குறைக்கிறேன், 30 40 20 20 10. அதுக்கு மேலே கேட்கறதுக்கு வெக்கமாயிடுச்சு பலர், போயிட்டார். பரிந்து பேசி கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கின்ற இறைவாக்கினர்கள் மோசே அப்படித்தான். மோசையை பற்றி பார்க்கும்போது நம்ம அப்படி தான் பார்க்குறோம், எப்படி கடவுள் சொல்கிறார். இந்த மித்ராஷெல்லாம் இன்னும் விளக்கமாக எழுதியிருக்குது, நான் இந்த மக்களை அழிக்க போகிறேன். மோசை சொல்கிறார், உனக்கு கெட்ட பேர் வந்துடுமே, இதுக்காகவா பாலைவனத்தில் கொண்டாந்து ரகசியமாக அழிக்கிற, கெட்ட பேர் வந்துடுமே. நான் ஒன்றை கவனிச்சிக்கிறேன், ட்ரேட் யூனியன் லீடர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து நைஸாக கூட்டு முதலாளி கவனிச்சாக்க ஸ்ட்ரைக்கே வாபஸ். இவர் என்ன சொல்கிறார், அவங்கள நீ வந்து அழிச்சுனா இன்னும் சேர்த்து அழிச்சிரு. ஐடென்டிஃபிகேஷன் வித் த பீப்பிள். நீ வந்து எகிப்தில் வந்து இந்த மக்களில் வந்து நீ தானே ரொம்ப நாள் வச்சுருந்த, அவங்க பழக்கம் இவங்களுக்கும் வந்துடுச்சு, தயவு செய்து அதெல்லாம் நினச்சிப்பார். பரிந்து பேசி தன்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கிற மோசே, இதுதான் லீடர்ஷிப். பரிந்து பேசுகிறீர்களா? ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறீர்களா? சில மடத்தில் இன்றைக்கி உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு பேர் வச்சுருக்குறீங்க. சில கம்யூனிட்டியில் சில காங்கிரிகேஷனில் வச்சுருக்குறாங்க. சுப்பீரியர் எல்லா சிஸ்டருக்காகவும் டெய்லியும் ஜெபிக்கணும்,
பொண்ணு, நீ பேச்சுவார்த்தை இல்லாமல் சகோதரிக்காக நீ ஜெபிக்கிறியா? என்ன தான் ஜெபிப்பியோ தெரியலையே, அழிஞ்சு போட்டோம் அல்லது மாறி போட்டோம்னு நினைப்போமா நம்ம? அப்படிலாம் கிடையாது. ஜெபிப்பது ஒவ்வொருவருக்காகவும், ஒப்படைக்கப்பட்ட எல்லாருக்காகவும் ஜெபிப்பது. அந்த அபிரகாமனுடைய நம்பிக்கையினுடைய உச்ச கட்டம், உன் மகனை, உன் ஒரே மகனை நீ அதிகம் செய்யும், அன்பு செய்யும் ஒரே மகன். வேற ஏதாவது கேட்கலாம், பிள்ளை இல்லாமல் மகனை கேட்குறாரு. நாலஞ்சு பிள்ளைங்க இருந்தால் பரவாயில்ல, ஒரே மகனை கேட்குறாரு. அந்த ஒரே பிள்ளையும் தருதலையாக இருந்தால் பரவாயில்ல, அந்த அதிகம் அன்பு செய்கிற பிள்ளையை கேட்குறாரு. போ. அடுத்த நாள் அபிரகாம் வந்து சாராக்கிட்ட சொன்னால் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லாமே கிளம்பிட்டார் போகிறது. அதெல்லாம் எதுவுமே நமக்கு அங்கே வந்து எழுதியில்லை. வேலைக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்களும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவது, இதுதான் நம்பிக்கை. அபிரகாமை பொறுத்த மட்டில் மகன் இறந்து விட்டான், கத்தியை ஓங்கும் போதே இறந்து விட்டான், அல்லது வீட்டை விட்டு புறப்படும் போதே இறந்து விட்டான். ஆனால் கடவுள் திருப்பி கொடுத்தார், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் காட். அதுதான் பவுல் சொல்றார், அவருடைய நம்பிக்கையை பார், அவருடைய தாராள குணத்தை பார், கடவுளையே சார்ந்திருப்பதை பார். நாம் எல்லாருக்கும் மாதிரி விசுவாசத்தின் தந்தை நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியார். எல்லாம் வந்து மாதா திருத்தலங்கள்லாம் போய் எந்த கஷ்டமாக வரக்கூடாது, எந்த கஷ்டமாக வரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் இருக்கு. நம்பிக்கையில் தளரவில்லை அவர், நம்பிக்கையில் தளரவில்லை. எத்தனை வேதனைகள், அடுக்கடுக்காக வேதனைகள், அத்தனை நேரத்திலும். ஏன் அந்த பெரிய சனிக்கிழமை என்றும் டொமினிக்கன் பாதர் சொல்லும், பெரிய சனிக்கிழமை என்று நம்பிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லும். வேற யாருமே நம்பல. உயிர்த்த பிறகு சிதறுண்டு போக இருந்த திருச்சபையை கட்டி காத்த தாயே, அவர்களையெல்லாம் மன்னித்த தாயே, காணாவூர் திருமணத்திற்குனருக்காக பரிந்து பேசிய தாயே, உலகை பற்றி உம்முடைய மகனிடம் பேசினாயே ரசம் தீர்ந்து விட்டது என்று, மகனை பற்றி உலகிடம் பேசினாயே இவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று, இறை வார்த்தையை கேட்டாயே, உள்ளத்தில் தியானித்தாயே, பிள்ளையை அக்கறையோடு தேடிச் சென்றாயே, இதுதான் தலைமைத்துவம், இதுதான் உண்மையான அன்பு. மாதா பாருங்கள், ஆண்டவர் விட்டு சென்ற உன்னதமான சொத்து, ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை, நாம் கொண்டாடுகிற நற்கருணை, நம்முடைய அன்பு தாய், நம்முடைய மாதிரிகைக்காக துன்புறுகின்ற, நம்பிக்கை கொள்கின்ற, தியாகம் கொள்கின்ற, ஒவ்வொரு நாளும் மன்னிக்கின்ற, மகனை மையமாக வைத்து வாழ்கின்ற நம்முடைய தாய், விசுவாசத்தின் தந்தை அபிரகாம், விசுவாசத்தின் அன்னை நம்முடைய அன்பு தாய், இவர்களை பின்பற்றி வாழத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருக்கு சாட்சி பகன், அதுக்கு வெட்கப்படவே கூடாது. நான் ஒரு FIHM சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கொள்ள வெட்கப்படவே கூடாது. ஆண்டவர் சொல்றார், என்னை மறுதளிக்கிறவங்கள நானும் மறுதளிப்பேன், எனக்கு சாட்சி சொல், எனக்கு சாட்சி சொல், நிச்சயமாக நான் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். ஐயோ, என்ன பேசுறது, பயமா இருக்கு, கவலையா இருக்கு, அன்சைட்டியா இருக்குது, என்ன நடக்குமோன்னு தெரியல, முகத்தாட்சியம் பார்க்காதே, எனக்கு சாட்சி சொல்லிக்கொண்டே இரு, பகிர்ந்து கொண்டே இரு, வார்த்தையால் வாழ்வார், உன்னுடைய எடுத்துக்காட்டான வாழ்வார், நான் சக்தியை கொடுக்கிறேன். கடவுள் சொல்றார் தொடர்ந்து, இன்னைக்கு என்ன பதில் அளிப்பது, என்ன பேசுவது, யாருக்கா இருந்தாலும் பரவாயில்ல, மக்களிடமும் சரி, சபை அதிகாரிகளிடமும் சரி, என்ன பேசுவது, பயப்படாதே, நான் உனக்கு அருள்வேன், தூய ஆவியார் உனக்கு கற்றுக் கொடுப்பார். சாட்சிய வாழ்வு, அபிரகாமை உற்று பாருங்கள், அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை உற்று பாருங்கள், சாட்சிய வாழ்வு வாழ வீர் கொண்டு இந்த நற்கருணையால் சக்தி பெறுங்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் நடப்பது தான், ஒரு பொருளை கொண்டு வருகிறோம், அந்த பொருள் வழக்கமாக மக்களுடைய உழைப்பால் வாங்கியது. பீடத்தில் நாம் நன்மை வாங்குவதற்கு முன்பே ஆண்டவராக மாறிவிடுகிறோம். நம்முடைய பணம் அங்கே இருப்பது, வசீகரம் செய்யப்படாத அப்பத்திலும் ரசத்திலும் நாம் இருக்கிறோம். பீடத்துக்கு வந்த பிறகு இங்கே ஆண்டவர், நாம் ஆண்டவராக மாறிவிடுகிறோம். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய மனநிலையால் நாம் எல்லாரும் மாற வேண்டும். எத்தனை பூசையில் பங்கெடுக்கிறோமோ, எத்தனை தடவை நன்மை வாங்குறோமோ, அத்தனை தடவையும் ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள், மன்னிக்கின்ற உணர்வு, ஜென்டில்னஸ் ஆஃப் ஜீசஸ், மீக்னஸ் ஆஃப் ஜீசஸ்,
ஃபர்கியூனஸ் ஆஃப் ஜீசஸ். இதை பெறவில்லை என்றால் நம்முடைய வழிபாட்டுக்கு என்ன அர்த்தம்? அப்பம் பிடப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, என்னையே ஒவ்வொரு நாளும் பிட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இதை வாங்கி உண்ணுங்கள் என்று குருவானவர் சொல்லுகிறார். நன்மை வாங்கிய அத்தனை பேரும் நாள் முழுவதும் என்னுடைய நேரத்தை, உழைப்பை தாராளமாக கொடுக்கிறேன், என்னை வாங்கி உண்ணுங்கள். ஒரு தாயினுடைய மனநிலையோடு சில சமயத்தில் சில அம்மாங்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயோ என் பிள்ளைங்க என்னை பிச்சு தின்னுடும் போல இருக்குது. அதுதான், அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டு பி டிஸ்டர்ப், ரெடி டு பி டிஸ்டர்ப், ரெடி டு பி இன்டரப்டட். அதுதான் நற்கருணை வாழ்வினுடைய அர்த்தம். அபிரகாமின் நம்பிக்கை, அன்பு தாய் அன்னை கன்னிமரையாளின் நம்பிக்கை, சாட்சிய வாழ்வு, நம்மையே நாள்தோறும் சபைக்காக சபை வழியாக பிட்டு கொடுக்கிற நற்கருணை வாழ்வு, இத்தகைய வாழ்வு நம்முடையதாகட்டும். ஆமீன்.